வணக்கம். முறையில் கல்வி, சிவபால். கடந்த கட்டுரையில் முறைசார் கல்வி, ஃபார்மல் எஜுகேஷன், முறைசாரா கல்வி, இன்ஃபார்மல் எஜுகேஷன் பற்றி பார்த்தோம். இந்த கட்டுரை முறையில் கல்வி, அதாவது நான் ஃபார்மல் எஜுகேஷன் பற்றியதாகும். முறைமை கல்வி என்பதும் முறைசாரா கல்வி என்பதும் ஏதோ ஒரு வகையில் நிறுவனமயப்படுத்தப்பட்ட கல்வி அமைப்பை கொண்டவை. நிறுவனமயப்படுத்தப்பட்ட கற்றல் நியமங்களுக்கு வெளியே நடந்த நடத்தைகள், விதிமுறைகள் மற்றும் மதிப்புகள் பற்றிய திட்டமிடப்படாத மற்றும் தன்னிச்சையாக கற்றல் நடத்தையை முறையில் கல்வி குறிக்கும். இது சாதாரண பள்ளி அமைப்புகளுக்கு வெளியே நிகழ்கின்றது. இது முறைசார் கல்விக்கு எதிர்மாறானது. பள்ளி கட்டமைப்புகள் கருத்தியல் ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் சார்ந்த முறையில் தெளிவாக விளக்க முடியாததாகவும் சிக்கலானவையாகவும் உள்ளன. இது இப்படித்தான் கற்க வேண்டும், இப்படித்தான் உள்ளது என்பதனை எந்த ஒரு கொள்கை ரீதியாகவும் விளக்க முடியாது. முறையில் கல்விக்கு முறைமைகள் அற்ற, நிறுவனமயப்படுத்தப்படாது, எந்த வித கட்டுப்பாடுகளும் அற்ற கல்வி என்பது பொருளாகும். ஒரு இனத்தின் பண்பாட்டு கலாச்சார விழுமியங்களை அந்த மொழிக்கு வெளியே புரிந்து கொள்ள முடியாதோ, அதனை எப்படி வேற்று இன கலாச்சார பண்பாட்டர்களால் புரிந்து கொள்ள முடியாதோ, அவ்விதமே முறையில் கல்வி மூலம் கற்றுக்கொள்ளும் நடத்தைகள், பழக்கங்கள், வழக்கங்கள் என்பனவற்றையும் பண்பாடுகள், குடும்ப விழுமியங்கள் என்பன உள்ளன. எடுத்துக்காட்டாக, சடங்குகள், சம்பிரதாயங்களை நாம் ஒருவரும் வகுப்பு வைத்து கற்றுக்கொள்வதில்லை, ஆனால் அவற்றை அறிந்து கொள்கின்றோம். நிறுவன அமைப்பு அற்ற வகையில் படிப்பினைகளை பெற்றுக்கொள்ளும் படிப்பினைகளை பெற்றுக்கொள்ளும் கல்வியை முறையில் கல்வி எனலாம். பண்டைய சமூக அமைப்பில் முறையில் கல்வி பரவலாக காணப்பட்டுள்ளது. சமூக பெரியவர்கள், பெற்றோர், மதகுருமார், தொழில் செய்வோர் போன்றோரிடம் இருந்து அறிந்து அவற்றை விருத்தி செய்யும் முறைகளை இதனுள் அடக்கலாம். இன்றும் உலகின் பல்வேறு பகுதிகளில் பாடசாலை கல்வியை பெற முடியாத மக்கள் வாழத்தான் செய்கிறார்கள். பொதுவாக பழங்குடியினர் இவ்வித வாழ்வியலையே கொண்டுள்ளனர். கனடாவில் இன்றும் பாடசாலைக்கு செல்ல முடியாத பிள்ளைகளை பழங்குடியினரிடையே காண முடியும். அவ்விதமே இலங்கையில் இன்றும் மகியங்கனை போன்ற பிரதேசங்கள் வாழும் வேட்டுவ வம்சத்தினர் கல்வியை பொருட்டாக கொள்வதே இல்லை. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களிலும் இந்த நிலை உண்டு. தமிழ்நாட்டில் மலைவாழ் மக்கள் கல்வி வாய்ப்புகள் அற்றவர்களாக இன்றும் வாழ்ந்து வருவது கண்கூடும். ஆஸ்திரேலியாவில் பழங்குடியினரும் இதற்கு விதிவிலக்கானவர்கள் அல்ல. எனவே இவர்கள் தங்கள் பண்பாட்டு பழக்க வழக்கங்கள், ஒழுக்க மரபுகளை யாரிடமிருந்து கற்றுக்கொள்கின்றார்கள் என்பது முன் எழுகின்ற கேள்வியாகவே உள்ளது. இப்பிள்ளைகள் பெற்றோரிடமிருந்தும், முன் அனுபவம் உள்ளவர்களிடமிருந்தும், முதியவர்களிடமிருந்தும் வாழ்வியலை கேட்டும் பார்த்தும் செயல்களை செய்தும் பழகிக் கொள்கிறார்கள் என்பது இன்றும் தொடர்கின்றது. அப்பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும் அறிவு விருத்தி என்பது முறையில் கல்வியாகவே உள்ளது என்பது வெளிப்படை. ஒரு குழந்தை கேட்டு பார்த்து அறிந்து கற்றுக்கொள்வது இப்படித்தான் கற்க வேண்டும் என்ற நிதியற்றதாக உள்ளது. குழந்தையின் வளர்ச்சி பருவத்தில் ஒரு குழந்தை கேட்டு பார்த்து அறிந்து கற்றுக்கொள்வது இப்படித்தான் கற்க வேண்டும் என்ற நிதியற்றதாகவே உள்ளது. குழந்தையின் வளர்ச்சி பருவத்தில் கற்றுக்கொள்வதே அதிகம். குழந்தை தொட்டிலில் இருந்து பாடசாலைக்கு செல்லும் வரை கற்றுக்கொண்டு மூளையை விருந்து செய்கின்றது. இந்த பருவத்தில் பெற்றோர், சகோதரர், உறவினர் போன்றோரிடமிருந்து கற்றுக்கொள்வது முறையில் கல்வியின் பாற்பட்டது. இலங்கையில் 15-20 மைல்கள் நடந்து சென்று கற்கும் நிலை பிள்ளைகளுக்கு உண்டு. அவர்களுக்கான பாடசாலை அணியுடையினை பெற்றோரால் பெற்றுத்தர முடியாத நிலையும் உண்டு எனில் அவர்கள் எவ்விதம் நிறுவனமயப்பட்ட பாடசாலை கல்வியை பெற்றுக்கொள்ள முடியும்? இலங்கையில் 14 வயது வரையும் கட்டாய கல்வி என சட்டம் வகுக்கப்பட்டிருந்தாலும் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை என்பது உண்மை. கல்வி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஐநா சபையின் மனித அடிப்படை உரிமை பட்டயம் தெளிவாக குறிப்பிடுகின்றது. யார் யார் கற்க வேண்டும், எப்படி கற்க வேண்டும், எங்கே கற்க வேண்டும் என்பது முன்னே எழுகின்ற கேள்விகள். இவ்விடத்தில் முறைசார் கல்வி, முறைசாரா கல்வி, முறையில் கல்வி என்பதற்கான வேறுபாடுகளை அறிந்து கொள்ளுதல் அவசியமாகின்றது. கற்பித்தல் என்பது அறிவு, திறன், உளப்பாங்கு என்பனவற்றை கற்றுக்கொள்வதற்காகவே. இதன் அடிப்படையில்
முறைசார் கல்வி என்பது ஒரு நீண்ட கால தொடர்ச்சியான செயற்பாடாக உள்ளது. அதில் மாணாக்கர்கள் கற்றுக்கொண்டதை அளவீடு செய்யும் முறைமையும் உள்ளது. முறையில் கல்வி 1960களின் ஆரம்பத்திலும் 1970களிலும் தொடர்ந்து அதன் வழி வாழ்க்கையின் முழுமையும் கற்க வேண்டிய நிலையை உணர தலைப்பட்டது. இதனால் முறையில் கல்வி இடம்பெறும் தன்மை, நோக்கம், கல்விதரணர், பெறுவோர் போன்றவற்றில் கருத்தூன்றி கவனம் செலுத்தப்பட்டதோடு இன்றும் பல்வேறு முன்னேற்றங்களை கண்டு வருகின்றது. முன்னேற்றம் காணப்படாத கல்வியில் அல்லது வாய்ப்புகள் அற்றவர்களை கருத்திற்கொள்வதாக முறையில் கல்வி அமைந்திருந்தது. அது சமூக ரீதியாக இடம்பெறுகின்றது. முறையில் கல்வியில் பரீட்சை முறைகள் இல்லாதது உத்தியோகத்தை நோக்கமாக கொண்டதாக இல்லை. அது சமூக கல்வியாக அமைகின்றது. தொன்று தொட்டு ஆலயங்களில் இவ்வித கல்வி முறைகள் அமைந்த கதாபிரசங்கள், உரைகள், கூத்துக்கள் போன்றவற்றால் அறிவை விருத்தி செய்யும் முறை காணப்பட்டது. இது பாடசாலை செல்லாத சமூகத்தவர்கள் அறிவை பெற்றுக்கொள்ள வாய்ப்பாக அமைந்தது. இன்றும் பட்டிமன்றங்கள், கருத்தரங்கங்கள் போன்றன இத்தகைய முறையில் கல்வியை தருவனவாக உள்ளன. இன்று உலகம் கல்வியில் எதிர்கொள்ளும் நெருக்கடிகளை முறையில் கல்வி கொண்டிருக்கவில்லை. மாறாக முக்கியமான பண்பு திட்டமிடப்பட்ட கற்பித்தல் கற்றல் முறைகள் அவையும் இல்லாதவை. இன்றைய கல்வி முறையில் எதிர்பார்க்கப்படும் தொழில் வாய்ப்புகளை முறையில் கல்வி கொண்டிருக்கவில்லை. அது வாழ்க்கைக்கான வழிகாட்டலாக அறநெறிகளை பின்பற்றி சமூக ஒழுக்கத்தை மேம்படுத்துவதாக அமைகின்றது. முறைசார் கல்வியில் எதிர்பார்க்கப்படும் கலந்துரையாடல், பிரச்சனைகள் விடுவித்தல், கட்டுப்பாட்டோடு கற்றல் போன்ற கெடுபிடிகள் அற்றதாக சுயாதீனமாக கற்றுக்கொள்ளும் தன்மையை கொண்டுள்ளது. முறைசார் கல்வியில் ஆசிரியர் எதனை விரும்புகிறாரோ அல்லது கல்வி நிறுவனம் எதனை விரும்புகின்றதோ அதனை திட்டமிட்டு மாணவர்களுக்கு வழங்குதல் முதன்மை வருகின்றது. ஆனால் முறையில் கல்வியில் ஆசிரியர் மாணவர் என்ற தொடர்போ ஈடுபாடோ இல்லாத நிலையில் கல்வி இடம்பெறுகின்றது. முறையில் கல்வியில் தாம் விரும்பி கற்றுக்கொள்ளும் நிலை முன்னுரிமை பெறுகின்றது. இதில் கற்போர் பாடசாலை மாணவரை போன்று முக்கியம் பெறுவதில்லை. யாரும் தாம் விரும்பியவாறு கற்கலாம். கத்தோலிக்க தேவாலயங்கள், இந்து மத ஆலயங்கள், சாமிய வழிபாட்டிடங்கள் என்பன இத்தகைய முறையில் கல்வியை தருகின்றன. வழிபட வருவோருக்கு வயது, பால், இனம் என்ற பாகுபாடு இன்றி சமய அறிவை தருகின்றனர். அதன் வழி சமுதாயத்துக்கு தேவையான நல்லொழுக்க பண்புகளை வளர்த்தெடுக்கின்றன. வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும், இவற்றை பின்பற்ற வேண்டும் என்பன போன்ற அறநெறி கருத்துக்கள் மக்களுக்கு போதிக்கப்படுகின்றன. பாடசாலைகளுக்கு மேலாக சமய கல்வியையும் ஒழுக்க நெறிகளையும் சமுதாயத்தில் வழிபாட்டு தளங்கள் மேற்கொண்டு வந்துள்ளன. முறையில் கல்வியில் முயன்று தவறை கற்றல் முக்கியமானதாக அமைந்துள்ளது. திரும்ப திரும்ப செய்து பார்த்து அதன்படி அறிவை விருத்தி செய்தல் பன்னெடுங் காலமாக சமூகத்தில் காணப்படும் கற்றல் முறையாகும். முறையில் கல்வியில் கற்பதற்கான ஊக்குவிப்பு அல்லது கட்டுப்பாடு கிடையாது. ஆனால் கட்டுப்பாட்டோடு சில பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளவும் பின்பற்றவும் அறிவுரைகள் செய்யப்படுகின்றன. பாடசாலை தொடக்கம் பல்கலைக்கழகம் வரை இடம்பெறும் வாசிப்பு, எழுத்து பயிற்சி, கலந்துரையாடல், விரைவுரைகள் என்பன முறைசார் கல்வியின் பார்ப்படும். ஆனால் இவ்வித வகையில் அன்றி தாம் விரும்பும் எதையாவது கற்று தங்கள் அறிவை விருத்தி செய்தல் முறையில் கல்வியாகும். புதின பத்திரிகைகள் வாசித்தல், கதை, நவீனம் ஆகியவற்றை பாதித்தல் என்பனவும் முறையில் கல்வியின் பார்ப்படும். இன்று ஊடகங்கள் மற்றும் வெள்ளித்திரைகள், தொலைக்காட்சி, இணையதளம் என்பன முறையில் கல்வியில் முக்கிய பங்களிப்பை செய்து வருவதை காண முடியும். உலகமெல்லாம் COVID-19 நோயினால் பாதிக்கப்பட்டு வீட்டினுள் முடங்கி கிடக்கும் இவ்வேளையில் பிள்ளைகள் தொலைநிலை கல்வி மூலம் கற்கின்றார்கள். தொலைநிலை கல்வி நியமம் ஆன முறையிலும் நியமமற்ற முறையிலும் இடம்பெறுகின்றது. பிள்ளைகள் ஓய்வாக இருக்கும் வேளைகளில் உறவினர்களோடு உறவாடவும் உரையாடவும் தூண்டப்படுகிறார்கள். இவ்வுரையாடல்கள் உறவு முறைகள், அவர்கள் வாழும் ஊர்கள், கிராமங்கள் பற்றி அறிந்து கொள்ள உத்வேகம் அளிக்கப்படுவதோடு தங்கள் குடும்ப பாரம்பரியங்களையும் விழுமியங்களையும் கற்றுக்கொள்ள வழிவகுக்கின்றது. இவ்விதமே திருமணம், ஆலய விழாக்கள், நடன அரங்கேற்றம், இசை விழாக்கள் போன்றன
முறையில் கல்வியாக பல விடயங்களை கற்றுக்கொள்ள வைப்பதோடு குடும்ப பிணைப்பையும் அதிகரிக்கிறது. இதனை பெற்றோர் உணர்ந்து அவர்களை ஊக்குவிப்பதோடு தங்கள் பாரம்பரிய விழுமியங்கள் பற்றி அறிந்து கொள்ள வைப்பது முறையில் கல்வியையே சாரும். டோனி ஜாக்ஸ் மார்க் ஸ்மித் என்போர் கல்வி கற்றலில் காணப்படும் குழப்பங்கள் வழியாக கற்றுக்கொள்வதற்கான பாதையை திறந்து விட்டார்கள். மக்கள் கற்றுக்கொள்ள உதவும் தன்னிச்சையான செயல்களை ஊக்குவிப்பதாக முறையில் கல்வியை அவர்கள் பரிந்துரைக்கின்றார்கள். உரையாடலின் மூலமும் அறிவை விருத்தி செய்ய விளைகிறார்கள். அனுபவத்தை ஆராய்ந்து அதனை விரிவுபடுத்தி அதன் வழி கற்றுக்கொள்ளும் வாய்ப்பினை முறையில் கல்வி தருகின்றது என்பதனை உணர வைத்து செயற்படுத்த தூண்டுகிறார்கள். மக்களிடம் இருந்து மக்களுக்கு அறிவு விருத்தி பெற குடும்பங்கள், சமூகங்கள், சங்கங்கள் மற்றும் உறவுகளையும் தொடர்புகளையும் அதிகரிப்பதனால் நல்ல சமூகத்தை கட்டியெழுப்ப முடியும் என்பதே அவர்களின் முடிவார். முறையில் கல்வி சமூகத்திற்கு தனி மனிதருக்கும் நலன் விளைவிப்பதாக அமைதல் வேண்டும் என்பதே அதன் நோக்கமாகும். இதனையே அனைத்து சமூகங்களும் பின்பற்றி வந்துள்ளன. இதனை ஐநா சபை ஊக்குவித்து வருவதும் கண்கூடும். நன்றி, வணக்கம்.